வணக்கம். தமிழ் பிஸ்னஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது போல் பல தகவல்கள் உங்களுக்காக இலவசமாக காத்துட்ருக்கு. மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. புது புது வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணுவோம். அதை மறக்காமல் கரண்ட் அப்டேட்ஸில் இருக்கிறதுக்கு எங்கள் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிக்கங்க, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். இப்போது ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன வேணும்? ஃபைனான்ஸ், அதாவது பொருளாதார நிதி, பணம் வேணும். அந்த என்ன பொருள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுருக்கணும். அது எப்படி வந்து லைசன்ஸ் வாங்குறது, கவர்மெண்ட்டில் எப்படி லைசன்ஸ் வாங்குறது, அந்த பொருள் எப்படி வந்து விற்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து என்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்டர்ப்ரனருக்கும் பிஸ்னஸ்க்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க. இப்போ பிஸ்னஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல தயாரிக்க ஒரு பொருளை நம்ம வாங்கி நமக்கு ஒரு லாபம் வச்சு இன்னொரு இடத்துல விற்கிறது, ட்ரேடிங் மாதிரி பண்ணுறோம், அது வந்து பிஸ்னஸ். என்டர்ப்ரனர்னால் என்னென்னா, நம்மளாக சொந்தமாக ஒரு பொருளை வந்து உருவாக்குது, ரா மெட்டீரியல் வாங்கி நம்ம ஒரு பொருளை உருவாக்கணும்னா அது வந்து என்டர்ப்ரனர்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, என்டர்ப்ரனர் எப்படி ஆகுறது, பிஸ்னஸ் மேன் எப்படி ஆகுறது, எப்படி வந்து கவர்மெண்ட் லைசன்ஸ் அப்ரூவல், பேங்க் லோன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சேனலில் சொல்லித்தரப்போம். நீங்கள் கரண்ட் அப்டேட்ஸில் இருந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா, ஃபைனான்ஸ் நிதியுதவி வேணும் கண்டிப்பாக. அந்த பணத்துக்கு எங்கே போகிறது? பேங்க் லோன் வாங்கலாம். பேங்க் லோன்லாம் டைரெக்டாக போய் எனக்கு வந்து லோன் கொடுங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போனோம்னா பேங்க்கில் லோன் தரமாட்டாங்க. ஏன்னா பேங்க் ரூல்ஸ் படி மினிமம் 3 இயர்ஸ் ஆகுது ஒரு கம்பெனியை ரன் பண்ணால் மட்டும்தான் பேங்க் லோன் கிடைக்கும். அப்புறம் எப்படி நம்ம பேங்க் லோன் வாங்குறது? வாங்க முடியாது. அடுத்து வந்து அதுக்கு தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து லோன் தராங்க. அது எப்படி எப்படி வாங்குறது, ப்ரொசீஜர், ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். அடுத்து ஒரு ப்ராடக்ட், எந்த பொருளை தயாரிக்கிறது, ஏற்கனவே ஒரு பொருளை தயாரிச்சிருக்கோம், நிறைய பேர் விற்றுட்டுருக்காங்க, நம்ம புதுசாக ஒரு பொருளை வந்து தயாரிக்க முடியாது, ஆனால் இருக்க ஒரு பொருளையே வந்து ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம ஒரு பொருளை புதுசாக தயாரிக்கலாம். இப்போ ஒரு மொபைல் எடுத்துகிட்டிங்கன்னா, புதுசு புதுசாக மொபைல் வருது, எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, புதுசு புதுசாக வருது, எப்படி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணி விட்டுறாங்க, நம்ம தான். அடுத்து வந்து கவர்மெண்ட்டை அப்ரூவல் வாங்கணும். எப்படி அப்ரூவல் வாங்குறது? ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்ரூவல்ஸ் இருக்கும். அது எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வீடியோஸ்லையும் பார்ப்போம். மார்க்கெட்டிங், அந்த பொருளை எப்படி நம்ம லோக்கலில் விற்கிறது, இந்திய லெவலில் எப்படி விற்கிறது, உலகம் ஃபுல்லாக எப்படி விற்கிறது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக ஒவ்வொரு வீடியோவும் ஒரு மினிமம் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வரும், ஒவ்வொரு வீடியோவும் பார்ப்போம். இப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள். இதை விட இன்னும் 2 முக்கியமான விஷயம் என்னென்னா, இடம் நம்ம எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான ரா மெட்டீரியல் கிடைக்கிற அந்த இடத்துல அப்படிங்கிறது அதை விட முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நான் வந்து ஒரு பியூர் ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அதோட பியூர் ஸ்டீலோட ரா மெட்டீரியல் ஒரிசாவில் தான் இருக்குது. ரா மெட்டீரியலை ஒரிசாவிலேருந்து வாங்கி தமிழ்நாட்டில் கம்பெனியாக ஆரம்பித்து அந்த ஒரிசாவை வந்து இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து விற்று மறுபடியும் நம்ம வந்து மற்ற இடத்துக்கு விற்கிறது நமக்கு லாபம் வரும், ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப அதிகம் ரிஸ்க்கு. மற்ற நிறைய கம்பெனிக்கெல்லாம் அவங்களுக்கு காம்படிஷன் நம்ம பண்ண முடியாது. அதனால் அந்த இடத்த எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை வந்து கிளியராக வந்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்போம். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், ஏன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். Thank you.